ஃபில்மி ஃபோக்கஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிக் பாஸ் ஆரம்பித்து 1 வீக் ஆகி ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ இவ்வளோ நாளாக எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நாங்கள் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்போம் அப்படின்னு ஆரம்பித்தவங்க சொன்னவங்க எல்லாருமே நாமினேஷன் ப்ராசஸ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சலசலப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்க ஒருவேளை நம்மளை நாமினேட் பண்ணியிருப்பாங்களோ, என்னடா 2-3 பேரை தவிர எல்லாருமே நாமினேஷன் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி அந்த ஒரு பிக் பாஸ்லேயே ஒரு சூப்பரான சாமியார் இருந்தார் இல்லையா, சாமியாரா ஜோசியக்காரரா, உங்களுக்கு ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா, எங்களுக்கும் அதே கன்ஃபியூஷன் தான் இருக்குது. அவங்க ஜோசியர் தான். ஸோ அந்த ஜோசியர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் பேர் அபிஷேக் ஜோசியர். அந்த ஜோசியர் என்ன சொன்னார்னா, நம்ம பாவனி மட்டும் வந்து நாமினேஷன் ப்ராசஸில் நாமினேட்டே ஆகலை அப்படின்னு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அதுக்கு அவர் சொன்ன பதில், அவங்க கதை அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சோக கதை, அதனால் அவங்கள யாரும் நாமினேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாமினேஷன் பண்ணவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்லி முடித்த உடனே நம்மளோட அண்ணாச்சி இருக்காரு பார்த்தீங்களா, உடனே கை தட்டி பாரு வேறு லெவல் பா அப்படின்ற மாதிரி அவரோட ஆக்ஷன் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஜோசியர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இனிமே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபில்மி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.